ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சோசியல் ட்ரீட் சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து தளபதி விஜய் அண்ணா அவர்கள். அவரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறேன். ஏன்டா அவரை பற்றி வீடியோ பண்ணுறேன்னு கேட்பீங்க. நான் ஒரு தளபதி ரசிகன். இன்றைக்கி வந்து கரண்ட் ஷெடியூலில் வந்து 1 வீக் முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து அழகாக சொல்ல போகிறேன். முன்னாடி அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் பார்க்குற அனைவரும் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரும் பண்ண மாட்டீங்க. அது முக்கியமாக பண்ணால் தான் நான் அடுத்த வீடியோ வந்து அழகாக பண்ண முடியும். பட் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் வந்து தளபதி அண்ணாவை பற்றி தான் பேச போகிறேன். மக்கள் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்லாம் என்ன அப்படின்னா, ஒரு 1990 நம்ம விஜய் சார் தான், விஜய் சாரோட அப்பா ஆரம்பித்தார், சந்திரசேகர் சார், SAC சந்திரசேகர் சார் தான் ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா விஜய் சாருக்கு ஒரு ரசிகரை வந்து அதிக பேர் உருவானாங்க. சரி, ஓகே, இந்த ரசிகரை வந்து ஒரு நல் வழியில் வந்து நம்ம பயன்படுத்தணும், அந்த பயணத்தை வந்து அழகாக தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி விஜய் மக்கள் இயக்கம்னு ஆரம்பித்தாங்க. அந்த விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு 6-5 வருஷம் வந்து விஜய் அப்பா கண்ட்ரோலில் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. விஜய் சாரும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சுச்சுவேஷன் கழித்து அதுக்கு விஜய் சார் வந்து சரி விஜய் அப்பா வந்து சரி ஓகே இதுக்கு மேலே நீ ஹேண்டில் பண்ணு சொல்லிட்டு விஜய் சார்ட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் சார் ஹேண்டில் பண்ணக்குள்ள விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் அதிகமாக மக்கள் தொகை அதிகமாகச்சு. எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ரசிகர் வந்து போக போக விஜய் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் தாண்டி அவர் நடிக்கிற விஷயங்கள் தாண்டி ரசிகர் வந்து அதிகமாக ஆனாங்க. அதனால் வந்து ரசிகர் அதிகமாகி விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கட்சி மாரி உருவானுச்சு. அந்த ஒரு அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏதாச்சும் மக்களுக்கு கஷ்டம்னா போயிட்டு விஜய் மக்களை இயக்கம் ஒரு சமூக சேவையாக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பையனை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. விஜய் அப்பாவும் பார்த்துட்டு ரொம்ப அழகாக ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க சொல்லிட்டு ஊக்கத்தகம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சமீப காலமாக ஒரு 4 வருஷத்தில் விஜய் மக்கள் இயக்கத்தில் நடக்கிற சில விஷயங்கள் வந்து விஜய் சாருக்கு வந்து தெரிய மாட்டுது. ஏன் தெரிய மாட்டுதா? விஜய் சார் வந்து இப்போ வந்து பிஸியாக போயிட்டுருக்காரு. எப்படின்னா, விஜய் சார் வந்து பார்க்கணுன்னாலே எப்பயாச்சும் மாதத்துக்கு 1 டைம் 2 டைம் தான் விஜய் சார் வந்து விஜய் அப்பா பார்க்குறதுக்கே டைம் கொடுப்பாரு. அதேமாரி ரசிகர்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்பயாச்சும் ஒரு டைமில் ஃபோட்டோ பிடிச்சிட்டு இப்படியே போயிட்டுருப்பாங்க. விஜய் மக்கள் இயக்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியாக உருவாகுதுன்னு சொல்லலாம். இல்லை சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அழகாக இது பண்ணி எடுக்கிற ஒரு இதாக இருக்கும் இருக்குது. இந்த விஜய் மக்கள் இயக்கத்தில் நடக்கிற சில அரசியல் விஷயத்தை வந்து விஜய் அப்பா வந்து பார்த்துருக்காரு. அதை வந்து விஜய் சார்ட்டை வந்து சொல்லுன்னு பார்த்துருக்காரு. SAC சந்திரசேகர் சார் வந்து விஜய் சார்ட்டை சொல்லுன்னு பார்த்துருக்காரு. அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கல, அதுக்கான விஷயங்களும் கிடைக்கல. சரி ஓகே, அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாரத கிழகம் சொல்லுவாங்க, ஒரு விஷயம் சின்ன விஷயத்தை நம்ம போட்டால் தான் அது பெரிய மிகப்பெரிய விஷயமாக அவங்க சொல்லிவிட்டு விஜய் சாருக்கு எப்படி தெரிய போகுது சொல்லிட்டு விஜய் அப்பா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இதேமாரி நான் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், அதுக்கு வந்து விஜய் சார் தான், விஜய் சாரோட மக்கள் இயக்கத்தை வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயம் வந்து வேறு மாரி எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் அப்பாவுக்கும் விஜய் சாருக்கும் ஒரு சண்டையை ஏற்படுத்திட்டாங்க. ஏன்னா விஜய் அப்பா வந்து எதுக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா, விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது, சின்ன ஒரு அரசியல் நடக்குது, அது விஜய் சாருக்கு தெரிய மாட்டுது. அது எப்படி தெரிய வைக்கணும்னா, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த மீடியா மூலியமாக நான் இந்த விஷயத்தை பண்ணால் மீடியா எல்லாம் என்கிட்ட வந்து கேட்பீங்க என்ன பிரச்சனை, எதுக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கணும்னு கேட்டால், நான் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது, அதை பற்றி சொல்கிறது தான் நான் வந்து இப்போ வீடியோ பண்ண போகிறேன். சே, இப்போ நான் வந்து பேட்டி கொடுக்குறேன், உங்கள்கிட்ட பேட்டி கொடுத்தா தான் விஜய் சாருக்கு இது மூலியமாச்சும் தெரியட்டும். ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து விஜய் நான் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன், நான் இப்போ ஒரு தலைவர் போட்டோம், பொருளாளர் போட்டோம், எல்லாமே போட்டேன், நான் வந்து விஜய் சாரை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல, எனக்கு விஜய் சாருக்கு சம்மந்தம் இல்லை. இது எதுக்கு சொல்கிறேன்னா, விஜய் மக்கள் இயக்கத்தில் ஒரு சின்ன அரசியல் நடக்குது. ஏன்னா ஒரு விஜயோட உண்மையான ரசிகன் வந்து தூத்துக்குடியில் போயிட்டு ஒரு 4 பேருக்கு உதவி பண்ணுறான், அவனோட பிக்சர் வரமாட்டுது. அதே இடத்துல அங்கே ஒருத்தவன் விஜய் ரசிகராக வந்து ஒருத்தர் வந்து உதவியே பண்ணாமல் இருக்கார். அவர் அப்படியே உதவி பண்ணமாரி ஃபோட்டோ போட்டு அது விஜய் சாருக்கு போகுது. அதனால் என்ன சொல்ல வரோன்னா, உண்மை வந்து பொய்யாகுது, பொய் வந்து உண்மையாகுதுன்னு சொல்கிறாங்க. இது எதனாலனா, விஜய் சாருக்கு உண்மையான ரசிகர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அனைத்துமே அந்த புகைப்படம் எல்லாம் விஜய் சாருக்கு போக மாட்டுது. போலியாக சில பேர் மேக் பண்ணி அது வந்து விஜய் சாருக்கு போகுது. அதேமாரி விஜய் சாருக்கு ஒரு குரூப் இருக்குது. அப்படின்னா இந்த ரசிக மடத்துக்கு ஒரு சின்ன குரூப் இருக்குது, அது விஜய் சாருக்கு இருக்காரு. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விஜய் சாரால் பார்க்க முடியாது. அதனால் விஜய் சார் ஒரு இதாக வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பாண்டிங்ஷிப்பாக விஜய் மக்கள் இதை சில பேர் வந்து செய்கிறாங்க. உண்மையான ரசிகர் இருக்காங்க, அவங்களுக்கு தான் வந்து பொறுப்பு கொடுக்கணும். 28 மாவட்டம் இருக்குன்னா 28 மாவட்டம் இருக்குன்னா தலைவர்கள் வந்து 28-50 இருக்கலாம். மொத்தம் 200 தலைவர்களுக்காக இதில் வந்து உண்மையான தலைவர்கள் 50 பேர் தான் இருக்காங்க. 150 பேர் சில பேர் போலியாக இருக்கிறாங்க சொல்லிட்டு விஜய் அப்பா வந்து அந்த யூடியூப்பில் வீடியோ இருக்கும் சரி, நியூஸில் இருக்கிற செய்தியும் சரி, இதாக சொல்கிறார். இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஒரு மக்களுக்கான ஒரு இயக்கம், அது ஒரு கட்சி மாரி இருந்தாலும் மக்களுக்காக மக்கள் நலனுக்காக செஞ்சிட்ருக்காங்க. அந்த பணி வந்து நல்லா செய்யணும். உண்மையான உள்ளவங்க மட்டும் விஜய் மக்கள் இயக்கத்தில் வந்து முகம் தெரிய வேண்டும், அது விஜய் சாருக்கு தெரியணும். இது மூலியமாக விஜய் சார் வந்து விஜய் மக்கள் இயக்கத்தில் என்ன நடக்குது, எல்லாம் சரியாக நடக்குதா நடக்கலையான்னு ஒரு கேள்வி கேட்கணும். அங்கே இருக்கவங்க எல்லோரும் கரெக்டாக ஒழுங்கான பாதையில் போகணும், அதுதான் என்னோடய ஆசைன்னு சொல்லிட்டு
விஜய் அப்பாவோட கோரிக்கை வந்து இன்றைக்கி வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து விஜய் சாருக்கு போயிட்டு இதை நல்லா தெரியப்படுத்தணும். அதனால தான் எஸ்ஏசி சந்திரசேகரன் சார் வந்து இந்த விஷயத்த இப்படி எடுத்தால் தான் அந்த விஷயம் அப்படி போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா விஜய் ரசிகர்கள் வந்து விஜய் அப்பாவுக்கு சண்டை முட்டி விடுறாங்க அப்படின்னு சில விஷயங்கள்லாம் யூடியூப்பில் ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. என்ன இருந்தாலும் விஜய் சார் வந்து ஒரு கரெக்டான டிசிஷன் எடுப்பார். இந்த விஷயத்துலையும் கரெக்டான டிசிஷன் எடுத்து இந்த ப்ராப்ளம் இதோட சால்வ் ஆகும். விஜய் ரசிகர் யாரும் பயப்பட வேணாம். சில பேர் வந்து யூடியூப்பில் விஜய் அப்பாவுக்கும் விஜய் சாருக்கும் சண்டைன்னு போகிறாங்க, அதுமாரிலாம் கிடையாது. சின்ன ஒரு இதில் விஜய் மக்களுக்கு சில ப்ராப்ளம் நடக்குது, அதை சொல்கிறது தான் விஜய் அப்பாவோட எடுத்திருக்காரு, ஒரு விஷயம் எடுத்திருக்காரு. அது வெற்றி அடையும் சொல்லிட்டு விஜய் மக்கள் இயக்கம் வந்து எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, அது நல்லா இப்போ எப்படி இருக்கோ நல்லா இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ பாய் ஃபம் பாங்க. தேங்க்யூ, பாய் பாய், சி யூ.